بسم الله الرحمن துவாவுடைய பகுதி நாம் இன்று உங்களுக்கு தெரிவு செய்திருக்கக்கூடிய துவா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனை இப்னு ஹிப்பான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை இந்த துவா வரக்கூடிய இந்த செய்தியை அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ ஹாஉலாஹி தஅவாத் ஹீன யும்ஸி வஹீன யுஸ்பிஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேரத்திலும் காலையிலும் இந்த பிரார்த்தனைகளை துவாக்களை விடவில்லை என்று சொல்கிறார்கள். அதிலே சில பிரார்த்தனைகளை அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதிலே நாம் ஒரு முக்கியமான ஒரு துவாவை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலையிலும் காலையிலும் விடாமல் ஓதி வந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதி வருவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக, நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், அல் ஆஃபியத, ஆரோக்கியத்தை நான் கேட்கிறேன், ஃபித் துன்யா, இவ்வுலகிலும், வல் ஆஹிரத்தி, மறு உலகிலும் நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக, நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், அல் ஆஃபியத, ஆரோக்கியத்தை நான் கேட்கிறேன், ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இவ்வுலகிலும் ஆரோக்கியத்தை கேட்கிறேன், வல் ஆஹிரத்தி, மறு உலகிலும் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஆரோக்கியம் என்பது நமக்கு நாம் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நியமத்தாக இருக்கிறது. நாம் இன்று இந்த ஆரோக்கியத்துடைய சுகமான வாழ்வுடைய பெருமதியை நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்று முழு உலகமும் அந்த ஆரோக்கியத்துக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உலக வாழ்விலும் ஆரோக்கியத்துக்காக வேண்டி கேட்டு துவா செய்திருக்கிறார்கள். அதேபோன்று மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்விலும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல் ஆஃபியா, ஆரோக்கியம் என்று சொன்னால் அது ஒரு அதிகமான கருத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் ஆரோக்கியத்தை கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா நமக்கு அனைத்து சோதனைகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தை விட்டு நமக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும். அதுவும் இந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. அதேபோன்று அல் ஆஃபியத்து மினல் அஸ்காம், அனைத்து நோய்களிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். அதுவும் இந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. ஆரோக்கியம் என்று சொன்னால் உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அதேபோன்று அனைத்து நோய் நொம்பலங்கள் அனைத்திலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கிறோம். அதேபோன்று நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஆஃபியத்த ஃபில் ஆஹிரா, மறுமையிலும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எப்படி நாம் உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கிறோமோ அதே போன்று இந்த ஆரோக்கியம் என்பது நமக்கு மறுமையிலும் அவசியமாக இருக்கிறது. மறுமை என்று வரும் பொழுது மறுமையுடைய வாழ்வின் முதல் படித்தரம்தான் கபருடைய வாழ்க்கையாக இருக்கிறது, மன்னரை வாழ்க்கையாக இருக்கிறது. அங்கு நமக்கு ஆரோக்கியம் அவசியமாக இருக்கிறது. மன்னரை வாழ்வில் ஆரோக்கியம் என்று சொன்னால் அந்த கபருடைய வேதனையை விட்டும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளை விட்டும் அல்லாஹுத்தான் நமக்கு ஆஃபியத்தை தர வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். மறுமையுடைய நாளில் ஆரோக்கியம் என்று சொன்னால் மறுமையுடைய நாள் என்பது பயங்கரமான நாள், மிகவும் கஷ்டமான ஒரு நாள். அங்கே பல கஷ்டங்கள், பல சோதனைகள் இருக்கக்கூடிய நாள்.
எனவே அந்த மறுமையுடைய அனைத்து கஷ்டங்கள் சோதனைகள் அனைத்து தண்டனைகளை விட்டும் அல்லாஹ் உத்தர நமக்கு ஆஃபியத்தை தர வேண்டும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மன்னரைக்கு சென்றால் மக்பராவுக்கு போனார்கள் என்று சொன்னால் கபராலிகளை அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி அவர்கள் மன்னரைக்கு போகும் பொழுது முதலாவதாக அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க கூடியவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா எங்களுக்கும் உங்களுக்கும் நான் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கிறோம் நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் நாங்கள் ஆரோக்கியத்தை கேட்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அம்மன்னரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் என்று சொன்னால் அந்த கபரிலே இருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளை விட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுக்க வேண்டும் அதேபோல நமக்கும் அந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஆஃபியத்தை தர வேண்டும் என்ற இந்த துவாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே நாம் இந்த அழகான துவாவை நமக்கு அவசியமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பெற வேண்டிய இந்த நியமத்தை நாம் அதிகமாக காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வருவோமாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா வ ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்